புதுசாக ஒரு தொழில் தொடங்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஒரு அற்புதமான ஒரு தொழில் ஒரு காத்திருக்குது, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு கல் இருக்குங்க, அந்த கல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க, அதை நாங்கள் ஃபிட்டிங் ஒர்க்குக்காக போயிருக்கோம். இது எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் எஸ்பி இன்ஜினியரிங் வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்களால சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு EN31 மெட்டீரியலில் சூப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க மூலிமா நம்ம வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு போகிறோம். அந்த ஃபிட்டிங் ஒர்க்கை பார்க்க தான் அவங்க கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி ஃபிட்டிங் பண்ணுறாங்க, எப்படி எல்லாங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் சைட்டுக்கு வந்தாச்சு. இது சுற்றி ஒரு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டர் அந்த பவர் வந்து இருக்கணும், அப்போ தான் நீங்கள் தொழில் தொடங்க முடியும். 15 HP கரண்ட் இருக்கணும். இப்போ சைட்டில் வந்து அந்த ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பார்ட்டிட்ட அந்த அப்சர்வேஷன் கேட்க போகிறோம். என்னன்னா, அந்த எப்படி அந்த மிஷின் உங்களுக்கு கொடுத்தாங்க, எந்த டேட்டில் கரெக்டாக டைமில் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் தான் அந்த இன்சார்ஜ். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மகிழன் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்ல இருந்து பேசுகிறேன். இந்த ஊருங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், மாயனூருங்கிற ஊரில் இருக்கு. கரெக்டாக மெயின் ரோட்டில் இருக்குது, திருச்சி கரூர் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு சேல்ஸும் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் எங்களுக்கு பவர் சப்ளை கிடச்சிச்சு. நேற்று கூப்பிட இன்றைக்கே வந்துட்டாங்க. வந்து ஃபிட்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா எல்லாம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதை புக் பண்ணீங்க, அதாவது ஆர்டர் பண்ணீங்க? சில நாங்கள் மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா 20 days ஆச்சு. மிஷின்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவருக்கு அப்ளை பண்ணோம். அதில் ஒரு 20 days எங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. முந்தினத்து தான் பவர் சப்ளை கிடச்சி. சரி, ஓகே. நீங்கள் குறிப்பிட்ட டைமில் அந்த எஸ்பி இன்ஜினியரிங் உங்களுக்கு கரெக்டாக சப்ளை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக தான் வச்சிருக்காங்க. நம்ம சொன்னோம்னா ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணி நமக்கு ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சிருக்காங்க. நான் ஒரு 2-3 times எஸ்பி இன்ஜினியரிங்க்கு வந்திருக்கேன். போகிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் மோல்டு பவர் பேக் எல்லாமே ரெடியாக, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் மட்டும், அப்போதைக்கு ஃபினிஷிங் இந்த பெயிண்டிங் டச்சப் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு 2-3 days கிடச்சிருது எல்லாம். சரி, ஓகே. இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ மெட்டீரியல் ரெடியாக இருக்குங்களா? மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது, மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் ஓட்டி காட்டுற மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். சரி, நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து மீட்டிங்கில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு, அடுத்தது ஓட்டி காட்டியும் முடிச்சாச்சு, அடுத்தவங்க கல்லும் போட்டாச்சு. இப்போ அவங்க கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். சார், எப்படி சார் அது உங்களுக்கு வந்து இந்த கல் எப்படி ஓட்ட முடிஞ்சதுல கரெக்ட் டைமில் உங்களுக்கு கல் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுதா, மிக்சர்லாம் கரெக்டாக இருக்குங்களா, உங்களுக்கு ஆப்ரேட்டிங்லாம் கரெக்டாக இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. மிக்சிங் பார்த்தீங்கன்னா எது எது எந்தெந்த அளவு போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் அப்படியே கரெக்டாக போட்டிருக்கோம். என்ன தண்ணி என்ன பதத்தில் போடணும், எவ்வளோ சிமெண்ட்டு போடணும், எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ 2-3 load நாங்கள் கரெக்டாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே 5 நிமிஷத்தில் கற்றுக்கிட்டு இப்போ நாங்களே கரெக்டாக கரெக்டான பதத்தில். இதுக்கு வந்து ட்ரைனிங் படிப்புலாம் தான் தேவை, அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அவங்க கூட ஆப்ரேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஒர்க்கர் யாருமே படிக்கல, அவங்களுமே
தலைக்கு தலைக்கு அந்தந்த கல் படிச்சு காட்டாங்க. ஒரு கல் சொல்லி கொடுத்து அடுத்த கல் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுக்கிறாங்க. படிச்சவங்க தான் செய்யணுன்ற எந்த அவசியமே கிடையாது. போக போக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா கிடைக்கும். இவங்க வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் ஃபுல்லா போறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் வந்து இந்த கல் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா பார்க்கலாம். இந்த கஸ்டமருக்கு ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க கல் நீங்க ரெடி பண்ணிட்டே இருக்கலாம். சரியா சார், அந்த லோன் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்லாக் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்தது உடனே மிஷின் எங்கெங்க இருக்கு, யார் யார் பண்றாங்கிற விவரம்லாம் வந்து சேகரிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்துல நல்ல விதமா பண்றாங்க சேலத்துல பண்ண. இப்ப நாங்க வந்து மாயனூர்ல இருக்கோம். இங்க இருந்து பக்கம் பாத்தீங்கன்னா சேலத்துல பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எஸ்பி இன்ஜினியரிங் ஒரு ரெண்டு மூணு பேர் விசாரிச்சோம். அதுக்கப்புறம் பக்கத்துல யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்ககிட்ட விசாரிச்சப்ப எஸ்பி இன்ஜினியரிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசி பார்த்தோம் என்னென்ன பட்ஜெட் என்ன ஆகும்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட் எப்படி பேங்க் மூலமா ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது அவங்களும் லோனாவே எப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த விதத்துல நாங்க போய் மாவட்ட தொழில் மையத்தை வந்து அப்ரோச் பண்ணோம். அவங்ககிட்ட எங்களோட டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டணும். காட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பண்ணா பேங்க்ல போய் எப்படி லோன் வாங்கணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமா லோன் வாங்கி நாங்க பிசினஸ் வாங்கி எல்லாமே முடிச்சாச்சு. எலெக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கல்ல அடிச்சு காட்டியாச்சு. ஓகே, இவர் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்துருக்காரு. இந்த தொழிலை தொடங்குறதுக்கான முன்னுதாரணமாக இவர் ஒரு இளைஞராக இருக்கிறார். இவர் உங்களோட வயசு இல்லை சார்? எனக்கு 29. 29 வயசில் இவ்வளோ துடிப்பு மிக்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மாதிரி நீங்கள் எல்லாருமே ஆகணும்னு இந்த எஸ்பி இன்ஜினியரிங் சார்பாக வாழ்த்துக்கள். துணிஞ்சு இந்த தொழில் நீங்கள் இறங்குறதுக்கு ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஆப்ரேட் பண்ணாங்க. இவங்க இந்த தொழில் வளர வந்து வாழ்த்துக்கள்.